அண்மை செய்தி, நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே கீழ கோவிலமால்புரத்தில் நடைபாதை பிரச்சனையால் கடும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. நடைபாதை பிரச்சனை தொடர்பாக பொதுமக்கள் இருதரப்பாக பிரிந்து மோதிக்கொண்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நடைபாதையை மறித்து வானமாமலை என்பவர் வேலி அமைத்ததால் இந்த தகராறு ஏற்பட்டிருப்பதாக கள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபதி. பூபதி, வணக்கம். என்ன நடந்தது? இது தொடர்பாக போலீசார் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள்? விரிவான விவரங்களை வழங்கலாம். அவருக்கு வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கீழ கோவில்மாலபுரத்தை சேர்ந்தவர் தர்மக்கன். இவர் நாங்குநேரி வானமாமலை கோவில் மரத்திற்கு சொந்தமான விவசாய நிலங்களில் அடவோலை பெற்று விவசாயம் செய்து வருகிறார். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதே ஊர் பகுதியில் பொதுமக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த நடைபாதையை மறித்து வேலி போட்டுள்ளார். இதற்கு அப்பகுதியை சேர்ந்த ராமலிங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று தர்மக்கன் தனது உறவினருடன் சேர்ந்து ராமலிங்கத்துடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இந்த தகராறானது கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் இரண்டு பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து களக்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தகராறில் ஈடுபட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இரு தரப்பினர் மாறி மாறி சந்தேகத்துக் கொள்ளும் இந்த வீடியோ காட்சிகளானது தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. அம்பு விவரங்களுக்கு நன்றி பூபதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.